page number 129, XA 6.2, 10th question. It's a converse of 9th question. Okay, well, the diagonals of a quadrilateral ABCD intersect each other at the point O such that AO by BO equal to CO by DO. So, the quadrilateral ABCD is the diagonals O ngara point beta varudhu in such a way that AO by BO equal to CO by DO satisfy avara reethi la irukku. Appadi irundhaana, show that ABCD is a trapezium. Pona question la 9th la trapezium nu kuduthittu idha prove panna sonna. Ipo vandu or quadrilateral la idu irundha idha trapezium. Now, construction. I am going to draw a construction. EO is a line passing through O such that it is parallel to AB. One question is CD is parallel. So, EF is EO and AB is parallel. Okay, well, it is simple. One question is two triangles. In this question, one triangle is one. Okay, well, it is EF is a full line. EF is a full line. One is CD is parallel. So, AB is parallel. That's it. One question is the nuances are very easy. Okay, well, by heart, it is very easy. Okay, so proof ஆரம்பிக்கலாமா proof க்கு எனக்கு trapezium னு prove பண்ணனும்னா one the opposite side parallel னு prove பண்ணனும் AB is parallel to CD அதானே prove பண்ணனும் okay fine we will see that so அது first என்ன பண்ணப் போறேன் இந்த triangle ABD எடுத்துக்க போறேன் okayவா இந்த triangle ABD triangle ABD ல நான் என்ன வரைச்சு வச்சிருக்கேன் construction வரைச்சு வச்சிருக்கேன் EOங்கற லைன் வந்து இந்த AB க்கு parallel னு வரைச்சு வச்சிருக்கேன் வச்சிருக்கேனா சோ உடனே ஒரு triangle ஆல்ரெடி parallel ஒரு லைனும் ஒரு சைடும் parallel ஆ இருந்தாலே உங்களுக்கு by this time you have understood என்னதான் BPD apply பண்ணுங்க so EO parallel to AB அதனால இந்த ரெண்டு சைடு EO டச் பண்ற சைடு என்ன இந்த DA யும் DB இந்த ரெண்டு சைட்ஸ் will be divided in the same ratio அதல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் எடுக்க போறேன் unlike the last question so in ABD என்ன எடுக்கலாம் EO parallel to AB therefore என்ன எடுக்கலாம் உடனே டெய்ல் தியரம் தான் DE by EA equal to DE by EA equal to DO by OB DO by OB ஐ விட BO னு போட்டுக்கலாம் because எனக்கு O ல தான் அந்த ரிசல்ட் எல்லாம் எண்ட் ஆகுது ஸோ அதனால இப்படி போட்டுக்கலாம் சாரி DE by EA is equal to DO by OB ஐ BO னு போட்டுட்டேன் ஓகேவா இது equation number 1 னு எடுத்துக்கோங்க சாரி ஆல்ரெடி 1 எடுத்துருக்கோம் given 2 னு எடுத்துக்கோங்க இப்போ வாட் இஸ் கிவன் AO by BO equal to CO by DO னு கொடுத்துருக்காங்க ஓகேவா கொடுத்துருக்காங்களா சரி அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதுலேருந்து எனக்கு வந்து இங்கே டிஇ பை இஏ ஈக்குவல் டு டிஓ பை பிஓன்னு இருக்குது ஓகேவா ஓகே ஃபைன் அப்போ நான் என்ன படிக்க போகிறேன் இந்த இக்குவேஷன் ஒன்னில் இங்கே எனக்கு டிஓ பை பிஓ தான் இருக்குது இதை வேணால் ரெசிப்ரோக்கல் வேணால் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டேக்கிங் ரெசிப்ரோக்கல் எதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன்னா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் புரிய வந்துருக்கு டேக்கிங் ரெசிப்ரோக்கல் இஏ பை இடி இஏ பை இடி இடியோ டிஏ எப்படி வேணால் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு பிஓ பை DO equation number 3 ஓகேவா எதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன்னா இங்கே எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட் இக்குவேஷன் கொடுத்துருக்கிற இக்குவேஷன் இது வந்து கிவன் ஓகேவா ஆல்ரெடி இந்த குவாட்ரிலேட்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கொடுத்துருக்காங்க இதில் இந்த சிஓ இங்கே கொண்டு வந்துட்டு பிஓ இங்கே கொண்டு வந்தால் என்ன வரும் பிஓ பை டிஓன்னு வருமா அது மாதிரி எனக்கு இந்த செகண்ட் இக்குவேஷன்லையும் பிஓ பை டிஓன்னு இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும் கொடுத்துருக்கிறதையும் நான் கண்டுபிடிச்சதே இது நான் ட்ரையாங்கிள்லேருந்து கண்டுபிடிச்சது இது கொடுத்துருக்கிறது எனக்கு இந்த பிஓ அந்த பக்கம் போய் சிஓ இந்த பக்கம் வந்தானா எனக்கு வந்து பிஓ பை டிஓ ரெண்டுலேயும் வரும் கம்பேர் பண்ணலாம் ஸோ அதனால தான் இதை பிஓ பை டிஓ ஆக்க தான் ரெசிப்ரோக்கேட் பண்ணிட்டேன் புரிஞ்சுதா ஓகேவா அப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஒரு பிபிடி அப்ளை பண்ணி அதை ரெசிப்ரோக்கல் பண்ணியாச்சு இப்போ கம்பேரிங் 1 and 3 அதுக்கு முன்னாடி 1 வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா எதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அந்த பிஓ இங்கே கொண்டு போய் சிஓ இங்கே கொண்டு வரணும் ஓகே ரீஅரேஞ்சிங் 1 ஏஓ பை சிஓ ஈக்குவல் டு பிஓ பை டி இது இக்குவேஷன் நம்பர் 4 போஸ்ட் டன்னு இப்போது எனக்கு வந்து பிஓ பை டிஓ கிடச்சிருந்தா இது நான் ட்ரையாங்கிள்லேருந்து எடுத்து ரெசிப்ரோக்கல் பண்ணது இது வந்து எனக்கு கீவன் இது ரெண்டும் இப்போ கம்பேர் பண்ணேன் ரெண்டுலேயும் பிஓ பை டிஓக்கு ஈக்குவல் ஸோ இது ரெண்டுமே பிஓ பை டிஓக்கு ஈக்குவல்னு ஆட்டோமேட்டிக்லி தீஸ் டூ ஆர் ஈக்குவல் டு 1 எழுதலாமா ஸோ ஃப்ரம் 3 அண்ட் 4
we have, what I can write? Common allathad. A by ED is equal to what? AO by CO. A by ED equal to AO by CO. Now go to the figure. EA by ED. Okay. EA by ED. Okay, va? EA by ED. Illati adu eppadi sollalam? EA by DE. Appadi kuda solla. Maathi kuda sollikalam. Illati AE by ED nu kuda sollikalam. And EA AE nu sollikalam. So, ungalku paakkaradhu easy a irukum padathil irundhu. Flow correct a irukum. AE by ED is equal to AO by CO. AE by ED equal to AO by CO or OC. Appo enna kedachirukku? Rendu side. Inda AD ingra side um AC ingra side um equal ratio la divide a irukku kedachirukku. AD eppadi divide pannirukom? AE by ED. அதே மாதிரி AO by OC னு AC divide. இந்த ரெண்டு சைடு ஓகேவா ஈக்குவலா டிவைட் ஆயிருக்கு. So which is the third side for the triangle? CDங்கற ட்ரையாங்கிள். தானா தானா அந்த DCங்கற சைடு தான் third side அந்த ட்ரையாங்கிள். So என்ன நம்மளோட கான்வர்ஸ் சொல்ல வருது? ரெண்டு சைடு ஒரு லைன் வந்து ரெண்டு சைடு ஈக்குவல் ரேஷியோல டிவைட் பண்ணா அந்த லைன் வந்து தேர்ட் சைடுக்கு என்னவா இருக்கும்? பேரலா இருக்கும். தானா இல்லையா? கான்வர்ஸ் என்ன சொல்றது? ரேஷியோ கொடுத்துட்டு பேரல் ப்ரூவ் பண்ண சொன்னா கான்வர்ஸ், பேரல் கொடுத்துட்டு ரேஷியோ இல்லைன்னா பிபிடி. இப்போ நமக்கு ரேஷியோ கிடைச்சிடுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பேரல் தான், புரியுறதா? ஸோ ஏஇ பை இடி ஈக்குவல் டு ஏஓ பை ஓசி ஆர் சிஓ. எப்படி வேணாம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடு ஒரு ட்ரையாங்கிளோட ரெண்டு சைடு எந்த ட்ரையாங்கிள்? ஏடிசிங்கிற ட்ரையாங்கிள். உங்களுக்கு பார்க்க முடியாதா? விஷுவலைஸ் பண்ண முடியறதா? இதுதான் எவ்வளோ ட்ரையாங்கிள், புரியறதா? ஓகேவா? இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளை எடுக்கலை, எனக்கு கிடைச்சிருக்கு ஏஇ பை இடி ஈக்குவல் டு ஏஓ பை ஓசி. ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல் ரேஷியோல டிவைட் ஆயிருக்குன்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா கான்வர்ஸ் என்ன சொல்கிறது? அப்படி ஒரு கண்டிஷன் வந்தா, இஃப் எ லைன் இன்டர்செக்ஸ் டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இன் சேம் ரேஷியோ, தென் தட் லைன் இஸ் பேரலல் டு தேர்ட் சைடு, அப்படின்னு கான்வர்ஸ் சொல்லும். ஸோ இதுதான் இதோட கன்க்ளூஷன். ஸோ இந்த ஏஏ பை இடி ஈக்குவல் டு ஏஓ பை சிஓ இக்குவேஷன் நம்பர் ஃபைவ்லேருந்து ஓகே எனக்கு என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஃப்ரம் இக்குவேஷன் நம்பர் 5 by converse of BPT we have என்ன சொல்லலாம்? இந்த ஈஓ பேரலல் டு டிசி. என்ன சொல்லுவேனா? இந்த லைன் பேரலல் டு டிசி. தென் ஆல்ரெடி நான் வந்து ஈஓ பேரலல் டு ஏபின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன். தானா இல்லையா? ஈஓ பேரலல் டு ஏபின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஈஓ பேரலல் டு ஏபி, இப்போ எனக்கு ஈஓ பேரலல் டு டிசின்னு கிடச்சிருக்கு. ஸோ மூணுமே பேரலல் தானா? தெர்ஃபோர் விச் இம்ப்ளைஸ் ஈஓ பேரலல் டு டிசி பேரலல் டு ஏபி. இது நான் கண்டுபிடிச்சது, இது ஆல்ரெடி நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏபி அண்ட் சி டிசி பேரலல்னு வந்துருதா எனக்கு? டூவில் ரெண்டுமே ஈஓக்கு பேரல். ஸோ ஆட்டோமேட்டிக்லி தீஸ் டூ ஆர் பேரலல் டு ஈச் அதர். ஸோ ஏபி பேரலல் டு டிசி. ஏபி பேரலல் டு டிசினா என்ன? ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் பேரலல்னா டெஃபினெட்லி இது குவாட்ரிலேட்ரல் இஸ் ஸோ பிசி. தெர்ஃபோர் வி காட் தி ரிசல்ட். தெர்ஃபோர் ஏபிசிடி இஸ் அ ட்ராபீசியம். வேணா ஒன் மோர் ஸ்டெப், யூ கேன் ரைட் டிசி பேரலல் டு ஏபி, ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் பேரலல்னா தட் இஸ் அ ட்ராபீசியம். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க, அதில் ஏஓ பை பிஓ இப்போ சிஓ பை டிஓங்கிற ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறது அப்படின்னா அந்த ட்ராபீசியம்னு ப்ரூவ் பண்ணுங்கிறாங்க. ஸோ நான் ஒரு லைன் ஈஓ வரைச்சுன்னு ஏபிக்கு பேரலல் எடுத்துனேன், ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளை எடுத்து அதில் நான் அந்த பிபிடி அப்ளை பண்ணேன். ஓகேவா? இங்கே ப்ராக்கெட்டில் பிபிடி இது போட்டு ஓகே பிபிடி அப்ளை பண்ணேன். இப்போ வந்து எனக்கு இதுவும் என்னோடய கிவன் இக்குவேஷன் கம்பேர் பண்ணேன்னா ஏதாவது காமனாக ஒன்று இருக்கணும் ஒரு சைடில். ஸோ இங்கே பிஓ பை டிஓ வரதுக்கு இந்த பிஓ இந்த பக்கம் கொண்டு வந்தேன், டி சிஓ இங்கே கொண்டு வந்தேன். ஓகேவா? அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? சிமிலர்லி என்னோட இக்குவேஷன் நான் கண்டுபிடிச்ச இப்போ தெயில்ஸ்லேயும் பிஓ பை டிஓ வரதுக்கு ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணலாம்? இது ரெண்டு எனக்கு வந்து கம்பேர் பண்ணால் பிஓ பை டிஓ ஒரு சைடில் இருக்குது, அதை தவிர்த்து பிச்ச ரெண்டும் ஈக்குவல். ஏ பை இடி ஈக்குவல் டு ஏஓ பை சிஓ. இப்போ திரும்ப நம்ம படத்தில் பார்க்கணும். ஏ பை டிஇ இதை வந்து ஏஇ பை டிஇ ஆர் ஏஇ பை இடின்னு சொல்லிக்கலாம். ஸோ படத்தில் பாருங்கள், ஏஇ பை இடி இஸ் ஈக்குவல் டு ஏஓ பை சிஓ ஆர் ஏஓ பை ஓசி அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக டிவைட் ஆகிறது. ஓகேவா? ஈக்குவல் ரேஷியோவில் டிவைட் ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த லைன்
அந்த எந்த லைன் டிவைட் பண்ணுறதோ அந்த டூ சைட்ஸ் அந்த லைன் தேர்ட் சைடுக்கு பேரலல்னு கான்வர்ட் சொல்கிறது. ஸோ அதை தான் நம்ம கன்க்ளூட் பண்ணி எழுத போகிறோம். எனக்கு இந்த ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல் வந்ததால் வாட் இஸ் மை கன்க்ளூஷன் பை கான்வர்ட்ஸ் ஆஃப் பிபிடி இட் இஸ் ஈஓ பேரலல் டு டிசி. ஸோ பை கான்வர்ட்ஸ் வாட் ஐ கேன் சே ஈஓ பேரல் டு டிசி. எனக்கு இப்போ இது கிடச்சிது. ஆல்ரெடி வாட் ஐ நோ திஸ் ஈஓ இஸ் பேரலல் டு ஏபி. ஏன்னா என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனே அப்படி தான். ஸோ ஈஓ வந்து டிசிக்கும் பேரல், ஈஓ ஏபிக்கும் பேரல். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஏபியும் டிசி என்ன எடுத்து பேரல் எடுத்து. ஸோ ஏபி டிசி எங்கே இருக்குது? ஏபி இங்கே இருக்குது, டிசி இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டும் பேரலல். தட் மீன்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல். இந்த ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பேரல்னா இமீடியட்லி தட் குவாட்ரிலேட்டரல் பிகம் அ ட்ராபீசியம். தட்ஃபோர் வாட் கேன் ஐ கன்க்ளூட்? ஏபிசிடி இஸ் அ ட்ராபீசியம். ஓகே, தேங்க்யூ.